தேங்க்யூ. என் இனிய தமிழ் மக்களே, ஒரு புலியையும் சிங்கத்தையும் வைத்துக்கொண்டு எப்படி நீ ஆளப்போகிறான்னு சங்கர் வந்து தாமிராவை கேட்டதா சொன்னார். புலியும் சிங்கமும் தங்கள் தோள்களை உருட்டி வைத்துவிட்டு வெறும் ஆட்டுக்குட்டிகளாகத்தான் நாங்கள் இவர்களோடு இருந்திருக்கிறோம். சங்கருடைய இதயத்தில் பதிந்த காரணத்தினால் அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசனை இருக்கிறது. ஐ லவ் ஹிஸ் பர்சனல் டேஸ்ட். அவனை பார்த்தா தான் பிரம்மாண்டம். ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான எளிமையான ஒரு நல்ல சோல். நான் இந்த படத்தில் வேறு வழி இல்லாமல் இதற்கு நான் ஆட்கொண்டேன் என்றால் சங்கருடைய இதயம், வேற ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, பாலச்சந்தர் இஸ் எ கிரேட் மேன். ஒரு காலத்தில் நான் அவருக்கு அவர் வீட்டு வாசலில் போய் நின்று எப்படியாவது என் நாடகத்துக்கு தலைமை தான் வருவீங்களான்னு இருந்தேன். இல்லை, ஊட்டியில் பெரிய டிஸ்கஷன் போயிட்டார். பதினாறு வழியில் பண்ணும்போது கூட முதல் அங்கீகாரம் பாலச்சந்திரால் வந்தது. படம் வெளிவதற்கு முன்னாலேயே படத்தை பார்த்துட்டு பல்ல அப்படி கடிச்சு கடி, இன்னும் இந்த ஆள் என்ன சொல்ல போகிறாரு தெரியலன்னு நான் பயந்து பின்னாலிருந்து இந்த ரெஃப்ளெக்ஷனில் ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படி நம்மளுக்கு கை காலம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன சொல்லுவார், என்ன படித்தால் வேறு, நம்ம வேறு பாமரன், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு ரொம்ப நேர்த்தியாக இருப்பார், கை கால் முண்டிகள் சுத்தம். நம்ம வந்து காட்டு பூ மாதிரி வெளில வந்தார். It's thundering in my heart. நம்மளுக்கு இங்கிலீஷ் வேற வராது. It's thundering in my heart. Thundra. என்ன புரியல அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. எக்ஸ்டின்னு போயிட்டாரு. என்னையா சொல்லிட்டு போறாரு, தண்டருங்கிறாரு, தண்டமான பிக்சரா என்ன? நமக்கு ஒரு இளம் புள்ள இளையராஜாட்ட போய் கேட்குறேன், டேய் படம் பார்த்தாடா தண்டர்ன்ட்டு போகிறாருன்னு. அவன் அவனுக்கு தெரிஞ்சதில்ல, ஐயோ மிக பிரமாதம்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் ஒரு கடிதம் அனுப்பிச்சார், யூ ஆர் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, என்ன தமிழ்நாடுன்னு. அதை ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் குடிச்சு அர்த்தத்தை வாங்கிட்டு, அடாட்டா அடா, இவ்வளவு பெருமை. முதல் முறையாக என்னை அங்கீகரித்த மனிதன் தமிழகத்தில். நடிக்கிற மாதிரி ஒரு அவஸ்தை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் ரொம்ப அவஸ்தை. அப்புறம் தான் நினைச்சேன், 30 வருஷமா ரொம்ப பேர் நம்ம அவஸ்தைப்படுத்திருக்கோம். அது ரொம்ப கொடுமையான விஷயம். இவருடைய கருத்தை வாங்கி நாம இவருக்கு தகுந்த மாதிரி சர்க்கஸ் ஆடின குரங்கு மாதிரி. அப்ப நம்ம ரொம்ப பேர்ல குரங்காக்கி இருக்கோமே, கொடுமை. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட். நல்ல தரமான ஒரு படம், சங்க டேஸ்டுக்கான ஒரு படம். நல்ல போட்டோகிராஃபி, செலியன், கார்த்திக் ராஜா அப்பயும் எனக்கு மியூசிக் போட்டு வாசிருக்கேன். இவன் மியூசிக்கில் நான் நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய அற்புதமான கலைஞன் கார்த்திக் ராஜா. இதில் கதாநாயகன் கதாநாயகி புதுசாக இருந்தால் கூட தெர் இஸ் நோ ப்ரவுட் இன் த ஹேட். நடிக்கும்போது குழந்தைகள் மாதிரி தான் இருந்தாங்க. மற்ற அனைத்து டெக்னீஷியன் ரொம்ப பிரமாதம். இந்த படம் ஒரு அழகியலான படம், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய படம். சங்கர்கிட்ட கேட்டேன், நான் படத்தை பற்றி பேச மாட்டேன் சங்கர், நீ ஒரு பிரமாதமான பிரம்மாண்டம், ஆனால் உள்ள ஒரு டேஸ்ட் இருக்கு, இஃப் யூ லைக் இட் இட்ஸ் எ ஹிட். வச்ச மாதிரி ஐஸ்வர்யா ராய், எல்லாரும் ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யா பாலச்சந்திரமா. ஒப்பனை இல்லாத ஒரு சிரிப்பு, ஒப்பனை இல்லாத ஒரு பார்வை, அதுதான் ஐஸ்வர்யா ராய். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த விழாவை சிறப்பித்த அதுவும் பாலராஜா, பாலச்சந்தர், சங்கர், இதில் ஐஸ்வர்யா ராய், இட்ஸ் எ ரெக்கார்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ.